ஹை ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்பாச்சி பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் ஸ்டுடியோ வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டைம் டேட்டும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட வந்து நான் இதை எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஏன்னா வந்து வண்டியில் பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார் இருக்கிறப்போ எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துச்சு, அப்புறம் அந்த பார் போனதுக்கப்புறம் அதாவது எம்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் பைக் ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபைனலாக பார்க்கலாம். ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டுருக்கோம் பைக்கை. ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட பெட்ரோல் பங்கில் நான் 1 லிட்ரு கரெக்டாக 1 லிட்ரு வந்து நான் ஃபில் பண்ணி கேட்டிருக்கேன். அவர் வந்து அந்த பக்கம் திரும்பி இருந்ததுனால இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல, கரெக்டாக 1 லிட்ரு கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு சரியாக பண்ண நீங்கள் பாஸ் பண்ணி கூட அந்த இதை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலை 10:35, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது 1 கிலோமீட்டர் கிடையாது, அந்த இது மாறிடுச்சு, ட்ரிப் மீட்டர் மாறிடுச்சு, அதனால் அது அப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து போகலாம். ஸோ வந்து இந்த வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த பாட்டி தம்ப்நெயிலுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்களே வந்து பார்க்கலாம். அனுபவமே வந்து பைக்கில் வந்து பெட்ரோல் வந்து ட்ரை ஆகவே இல்லை. அதாவது அந்த ஒரு பார் போனதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்து பைக் ரைட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோலேயும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நான் வீடியோ எடுத்துருந்துருக்கேன் கண்டினியூஸாக. அதாவது மொபைல் ஹோல்டர் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து லைவில் வந்து நான் செக்ஷன் லைவ் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதாவது பெட்ரோல் ஊற்றினதுலேருந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆன வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும், அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது நான் வந்து ஃபேக் பண்ணுறேன்னா இல்லையா கூட நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பைக் வந்து இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது, பெட்ரோல் வந்து ட்ரை ஆகவே இல்லை. அதனால் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், நம்ம இன்னொரு நாள் பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 25, காலையில் 10:55. ஸோ இன்றைக்கி யாவது பைக்கை பெட்ரோலில் ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நான் கெடுத்துட்டேன், போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12:45 ஆகுது, பெட்ரோல் வந்து ட்ரை ஆகலை. ஸோ நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட வந்து 149.7 கிலோமீட்டர் வந்து நான் ரைட் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் நான் வந்து இது நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார் 1 இருக்கிறப்போ 41 கிலோமீட்டர் பைக் போயிருக்கேன். அந்த பார் போனதுக்கப்புறம் 0 கிட்டத்தட்ட 149.7 மீட்டர், அதாவது அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 108.1 கிலோமீட்டர் வந்து அந்த ஒரு பார் போனதுக்கப்புறம் பைக் வந்து போயிருக்குங்கிறது தான் அது குறிக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன். ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. உடனே டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக திரும்பவும் நான் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஒருவேளை எவாப்ரேட் ஆகிருக்குமானான்னு தெரில, ஸ்டார்ட் ஆகலை. கிட்டத்தட்ட 149 கிலோமீட்டர் 2 நாளாக நான் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் லைவாகவே பார்க்கலாம், பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேங்க, ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, இப்போ நான் வந்து அந்த 1 லிட்டர் நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா பெரிய பாட்டலில், அந்த 1 லிட்டரை இப்போ இந்த டேங்கில் ஊற்றிடலாம். இது வந்து சேஃப்டிக்கு, ஒருவேளை போகிற வழி எங்கே நின்றுச்சுன்னா திருப்பி வர்றதுக்காக நான் வச்சுருக்கேன். பட் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, பரவாயில்ல. ஸோ இந்த பெரிய பாட்டில் இருக்கக்கூடிய அந்த 1 லிட்டர் தான் இப்போ பெட்ரோல் டேங்கில் ஊற்ற போகிறேன். ஸோ எங்கள் அப்பா விட்டு கூட சொல்லியிருக்கேன், ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான், ஏன்னா என்னால் வீடியோ எடுத்துகிட்டு ஊற்ற முடியாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்பாச்சி பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து அர்பன் மோடில் தான் நான் வந்து ரைட் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் மோடோ இல்லை ரைன் மோடோ கிடையாது, அர்பன் மோடு. அர்பன் மோடில் தான் நீங்கள் வந்து இப்போ மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ பெட்ரோல் ஊற்றியாச்சு, நம்ம வந்து டேங்கை மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் வந்து அதாவது இந்த பாட்டிலே வரக்கூடிய வீடியோஸ் வந்து 2 மணி நேரம் இருக்கும். அதை வந்து நான் கட் பண்ணி இதை போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஃபுல் லைவாக வந்து அதை செக் பண்ணோம் அப்படின்னா லைவ் செக்ஷனுக்கு போங்க. நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் லைவ் செக்ஷனில் இருக்கும், அந்த லைவில் நீங்கள் பார்க்கலாம். 2 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக வந்து பெட்ரோல் போட்டதுலேருந்து நான் ரைட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த ட்ரிப் பி வந்து நான் ரீசெட் பண்ணவே இல்லை. அது போகிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கிட்டத்தட்ட நான் பாதி தூரம் போயிட்டேன். பட் ரொம்ப தூரம்லாம் போல வேணும், நம்ம அதை வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம். நான் பாதி தூரம் நான் வந்து இங்கேயிருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 400-700 மீட்டர் வந்து போயிருப்பேன், அவ்வளோதான். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, உடனே நான் வந்து ஒரு மூலையில் நிப்பாட்டி உடனே ட்ரிப் பியை ரீசெட் பண்ணிட்டான். நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு குழப்பமாக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள். ட்ரிப்பி வந்து நான் ரீசெட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து அந்த லைவில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து இந்த மேலே ஸ்க்ரீன் வந்து இருக்காது, ஏன்னா நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அதுலேயே வந்து க்ளீனாக பார்ப்பீங்க. ஸோ எடிட் பண்ணப்பட்டதுனால அது இப்படி வந்துருக்கும். வந்து நான் ட்ரிப்பியை வந்து ரீசெட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ட்ரிப்பி ரீசெட் ஆகிருக்கு, ஓகே, கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம், போகலாம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக். இது வந்து நான் போகிற டைம் வந்து ஈவினிங் டைம்ங்கிறதுனால காலேஜ் ஸ்கூல்லாம் வந்து விட்டுட்டாங்க, நிறைய பேர் வந்து லிஃப்ட்லாம் கேட்டாங்க. நீங்களே வந்து பார்க்கலாம் எத்தனை பேர் நான் லிஃப்ட் கொடுத்துருக்குங்கிறது நீங்களே வந்து வீடியோவில் பார்த்துக்கலாம். கிட்ட இங்கே 2 பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்கே இறக்குறப்ப சொல்லு, எங்கே இருந்ததுன்னு சொல்லி இறக்கி விட்றான். இறக்காரு அந்த 2 பசங்க பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால என்னால் வந்து சரியாக பேச முடியல. ஏதாவது சின்ன பசங்கக்கிட்ட நம்ம தனியாக பேசக்கூடாதுல்ல, அதனால் அப்படி விட்டுட்டான். சரி, இன்னொரு பையனை இங்கே இறக்கி விட்டாச்சு. இப்போ பார்க்கலாம், எனக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணுக்குட்டி வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அது எப்போ வேணாலும் நம்ம பக்கம் திரும்பிட்டுருக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம் இந்த மாதிரி, அதுவும் அந்த கண்ணுக்குட்டி நடந்து போனாலும் பரவாயில்ல, வேகமாக ஓடி வருது. இப்போ எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு பஸ் நிற்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கிட்டே போய் காட்டுறான், அதுவும் தூரமாக நிற்கிது. ஒரு ப்ளூ கலர் பஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஓ வச்சு போட்டு இதில் தான் நான் வந்து ஐயாட்டி ட்ரெயின் காலைல ஒரு 6 மணிக்கு இதில் தான் போவேன். டெய்லிக்கும் இதெல்லாம் 3 மாதம் தொடர்ச்சியாக அந்த பஸ்ஸை பார்க்கலாம். அதெல்லாம் பேஸ்லாம் பக்காவாக இருக்கும், அந்த பஸ்ஸில் பார்க்கலாம், சூப்பராக போடுவாங்க. அதில் தான் போயிட்டு ட்ரெயினிங்காக எடுத்து விடுவோம். நிற்கிது பாருங்கள் இந்த பஸ் தான். இப்போ அந்த பஸ்ஸுக்கு உள்பக்கம், அதாவது ரைட் சைடு தான் நான் உள்ளே போனோம். இப்போ வந்து எனக்கு லெஃப்ட் சைடு, அங்கே போனோம் அப்படின்னா நம்ம நாகூர் போயிடலாம். அதாவது இந்த பக்கம் நேராக போனோம்னா நாகூர் போயிடலாம். இப்படி போனோம் அப்படின்னா ரைட் சைடு போனோம்னா நம்ம திருவாரூர் சைடு போகலாம். இப்போ திருவாரூர் சைடு தான் போகிறோம், திருவாரூர் சைடு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல பைக் ரைடிங்கில், போகிறப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் பேசலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேச போகிறேன், அதனால தான் பைக் ஓட்டிகிட்டு அந்த கட்டையும் பார்த்துருக்கலாம். இந்த கட்டமான பஸ் ஏறிட்டு இது நடந்தான். ஓகே ஓகே, வெத்தில் எதுவும் பராமரிப்பு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறான். சரி, அதனால தான் அந்த கார் வேறு கொடுத்து வந்தது. அப்பான டைம்ல நினைக்கிறேன் இந்த பஸ் இந்த இடத்துல வந்து கட் பண்ணவே முடியாது பஸ். ஓகே ஓகே, இவரோட பஸ் நிற்கிறான், போயிட்டே இருப்போம். எதுவும் மொத்த நான் மரத்தை பின்னாடி வர வந்து இடிச்சிருப்பாங்க. பாட்டு
மாதிரி ஒரு புள்ளி தோண்டி வச்சுட்டு போயிட்டானுங்க. எதுக்கு நெட்டுமே வாழை உழுந்து சாமான்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை குண்டா வாங்கி இருக்கிறாங்க. வட வடம் எங்கே போனோம் உட்காரு. நினைக்கிறான் ஓ ஓகே போவோம் ஓகே போயிட்டு இருப்போம். டேர்னிங்காக இருக்குது, வளையணும், அதனால் இந்த இடத்துல யூட்டன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே போயிட்டு யூட்டன் பண்ண முடியாது. ஏய் வண்டி நின்று போயிட்டீங்க ஜிஜு, வண்டி நின்று போயிடுச்சு. செகண்டில் தான் நிற்கிது பாருங்கள், வண்டி நின்றுடுச்சு. லைவ் தான், எதுவும் இதெல்லாம் இல்லை. நியூட்ரல் பண்ணிட்டான் சார். இது எந்த இடம் தெரியல. ஓ இது இந்த இடமா சரி.
நான் வந்து சரி ஓகே நண்பா, இந்த இடத்துல வண்டி நின்றுடுச்சு. கிட்டத்தட்ட 59.3 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இப்போ 7:47 ஆகுது. வண்டி வேணால் ஸ்டாம் பண்ணுமா எனக்கு தெரில, பாட்டெல்லாம் வாங்கலாம். ஓ நியூட்ரலில் இருக்க ஒரு நிமிஷம் கிளச்சு இங்கே கரும்பு ஒரு நிமிஷம்ங்க, வண்டி நியூட்ரல் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரே வண்டி தான், ஒரே ஒரு ட்ரை தான். லைட் ஆன் பண்ணிக்கிறான் வண்டியில், மொபைலில். ஓகே இப்போ ஒரே ஒரு ட்ரை தான், ஆனால் ரொம்ப இது பண்ணக்கூடாது வண்டியை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் பெட்ரோல் இல்லை, அனுப்பாட்டிக்கிறேன். இதோட போதும் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் போனாலும் பிரச்சனை இல்லை, 59 கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகும்னு தெரில, ஏன்னா போகுமா இதெல்லாம் திருப்பி போகிறான். திருப்பி போகிற பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே யூட்டர் பண்ணி யூட்டர் பண்ணி பண்ணுறதுலேருந்து டிராஃபிக் இல்லை. ஓகே பார்த்தாடி வண்டி நிற்கிது சார். வண்டி நின்றுடுச்சு. ஓகே பெட்ரோல் பம்பு பக்கத்தில் தான் இருக்குது, சரி பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம். ஓகே நம்ம பெட்ரோல் போட்டு வந்துடுறோம். ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 61.400 மீட்ரு வண்டி ஸ்டார்ட் ஆகல. இப்போ பெட்ரோல் போட்டு ஏதோ பெட்ரோல் பங்கு இதுவாக தான் இருக்குது. நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் போட தான் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து இங்கே பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்ரு அதில் ஊற்றிடலாம். சரி ஓகே இங்கே உள்ளே தான் கணக்கு, இங்கே கணக்கு இதில் போய் வீட்டில் ஊற்றிக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா தான் ஊற்றுவாங்க, இது மூடிடுவோம். நான் வீட்டில் போய்ட்டு இதை ஊற்றிடுறேன். இப்போ இங்கேயே 100 ரூபாய்க்கு போட்டு போயிடுவோம். சரி அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே நான் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நல்லா நான் பெட்ரோல் போட்டேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி கிளம்புவோம். கிட்டத்தட்ட இன்னும் இது வந்து டோட்டலாக காட்டுது, ஒரு இது கிடையாது. ஓகே 61.4 கொடுத்துருக்கு என்னோடய வண்டி. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லேருந்து கமெண்டர் சேனல் நம்ம வந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தரோம். அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ஸ்பெஷல் எடிஷன் கிட்டத்தட்ட 61 கிலோமீட்டர் 400 மீட்டர் மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து இதை ரவுண்டாக 60 கிலோமீட்டர் நம்ம எடுத்துப்போம். ஸோ 60 கிலோமீட்டர் வந்து என்னுடைய அப்பாச்சி பைக் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. அர்பன் மோடில் நான் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மோடு ரைன் மோட் வந்து டெஸ்ட் பண்ணல, அதை நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம பின்னாடி வந்து இன்னொரு நாள் வந்து டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு இதே 61.4 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணிவிட்டு டேங்கை ரீஃபில் பண்ணி பார்ப்போம். அப்போ எவ்வளோ வந்து டேங்க் ரீஃபில் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம மைலேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு பணம் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது, அதனால் அதை நம்ம நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.